தமிழகத்தில் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு இருநூறு கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் கொரோனா பரவலை தடுக்க பின்பற்றப்பட்டு வரும் மூன்றாம் கட்ட ஊரடங்கு நாளை மறுதினத்துடன் முடியவுள்ள நிலையில் அதன் பிறகு தமிழகத்தில் தொழிற்சாலைகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு தொழில்துறையினர் தாராளமாக நிதியுதவி அளித்து வருவதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் வல்லுநர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் இருந்து படிப்படியாக பல்வேறு தளர்வுகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் தகுந்த பாதுகாப்புடன் தொழில்களை தொடங்குவதற்கு இதுவே உரிய நேரம் என்றார் ஆயிரத்து ஐநூறு தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே உற்பத்தியை தொடங்கி நாடு முழுவதற்கும் பொருட்களை அனுப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு ஏற்கனவே நூற்றி ஒரு கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மேலும் இருநூறு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் இந்த சலுகைகளில் தொழில்துறையினர் பெற்று பயன்பெறுவதற்கான நடைமுறைகளை ஆராய தலைமை செயலாளரிடம் இருப்பதாக குறிப்பிட்டார் வங்கி அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கூட்டத்தை கூட்டி பணிகளை முடுக்கிவிடுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் மருத்துவம் ஜவுளி உள்ளிட்ட தொழில்துறையினருக்கு சிறப்பு தொகுப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் தொழில்துறையினர் மேலும் சிறப்புடன் செயல்படவதோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே தொழில்துறையினர் அரசின் விதிமுறைகளை முழுமையாக கடைபிடித்து ஒன்றிணைந்து பணியாற்றுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்